பிராண்ட் நியூ செரி ஃபிளேவர் அப்படிங்கிற இந்த டிவி சீரீஸ்ல நாலாவது பாகத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். போன பார்ட்ல ஒரு பை அப்படியே நின்னுகிட்டு இருக்கும் போதே சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எரிஞ்சா இன்னொரு ஆளுக்கு அதான் நம்ம ப்ரொடியூசருக்கு விடாம விக்கல் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள முதுக காமிச்சுக்கிட்டு ஒரு அமானுஷம் நம்ம ஹீரோயினை பயமுடுத்துக்கிட்டே இருந்தது. இதெல்லாம் நம்ம போன பார்ட்ல பார்த்தது. இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வர வந்ததும் அவளோட பெட்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தங்க. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா நேத்து அவளால திறக்கவே முடியாம இருந்தது இல்ல, இப்போ அது திறந்து கிடக்கு. உள்ள எட்டி பார்த்தா ஒரு ஏனி சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு கண்ணுங்க யாருகிட்ட இருந்து புடுங்கனா தெரியல, ஒரு கண்ணு மட்டும் தனியா கீழே கிடக்கு. அதை பார்த்து மிரண்டு போய் திரும்பினா அந்த உருவங்க நம்ம ஹீரோயினை சின்ன வயசுல பயமுடுத்தின இப்போ பயமுடுத்திக்கிட்டு இருக்கிற அந்த உருவம் இருக்கு. முதுக மட்டுமே காமிச்சு நின்றுட்டு இருந்தது இல்லையா, அது இப்போ முதோதரவையா அதோட முகத்தை திருப்பி காமிக்கிறதுங்க. பார்த்தா முகத்துல ஒண்ணுமே இல்ல, வெறும் ஓட்டதா இருக்கு. அவ்வளவுதாங்க, பார்த்து மிரண்டு போய் தெரிச்சு ஓடுவா. விறு விறு விறுன்னு மேல ஏறி போய் கதவை மூடிக்கிட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம வில்லன் ப்ரொடியூசர் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துருக்குங்க. வேலைக்காரி தான் அந்த பார்சல் எடுக்கிறான். அந்த பார்சல ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா அந்த ஆளு படு டென்ஷனா இருக்கான். யாருக்கோ போனை போட்டு செம திட்டு திட்டு திட்டுறாங்க. என் வீட்டுல ஏதோ ஒரு பூச்சி இருக்கு, ஏதோ புழு கிடக்கு, என்னால அது உணர முடியுது அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் போன போட்டு பேப்பர்ல இவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த படத்தை பத்தி கொஞ்சம் கண்ணா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் எப்படி அப்படி எழுத போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி திட்டிகிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே போன் பண்ணி இந்த பூச்சி புழு இதெல்லாம் இருந்தா அதை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு டீம் வெளியில இருந்து வர சொல்லி அவங்கள செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. ஏதோ ஒண்ணு இங்க கிடக்கு, உடம்பெல்லாம் எனக்கு அரிக்குது, என்னென்னமோ எனக்கு பண்ணுது, தேடி பாருங்க தேடி பாருங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். நேத்து இவன் போதை பொருள் நினைச்சுக்கிட்டு மூக்குல போட்டு சர்ன்னு இழுத்தான்ல, அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுல வளர்த்த அந்த அசுர வேகத்துல வளரக்கூடிய செடியோட ஏதோ ஒரு பூல இருக்கக்கூடிய பொடி அதை அவன் உறிஞ்சிருப்பான். கூடையே ஒரு புழுவும் மேல போச்சு. உடம்புல புழு இருக்குன்னு தெரியாம வெளியில தேட சொல்லிக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிற எல்லாருமே திட்டிட்டு இருப்பாங்க. அந்த வேலைக்காரி யோ பாரியா ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இவனும் கத்திய வச்சு அந்த பார்சல பிரிப்பான். பார்சல பிரிப்பான், ஆனா உள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு நம்ம பாத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள அந்த வேலைக்கார கிளவி வெளியில ஏதோ ஒரு கருப்பு கலர் நாய் நம்ம வீட்டையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல டப்புனு அவன் கீழே போட்டுட்டு போவான். அதே சமயம் அவன் கீழே போட்ட அந்த பார்சலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சிலந்தி வருங்க. இதை அவன் கவனிக்கல, வெளியில போய் அந்த நாயை பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த நாயை விரட்டணும் அப்படின்னு. அதே சமயம் வீட்டுக்குள்ள நம்ம ப்ரொடியூசரோட பொண்டாட்டி மேக்கப் அது இதுன்னு கொஞ்சம் தெனாவட்டா தெரியல. அப்புறம் தாங்க அந்த பார்சல் வந்துச்சு என்னன்னு போய் பார்ப்பான். டப்புனு ஓபன் பண்ணா உள்ள இருந்து ஏதோ கொட்டிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் ஆனு இன்னொரு சத்தம், என்னடா சத்தம் கேக்குது, தான் பையனோட சத்தம் கேக்குதுன்னு ஓடி வந்து பாப்பாங்க. பார்த்தா அந்த பையன் தான் நம்ம ப்ரொடியூசரோட பையனை ஒரு சிலந்தி கடிச்சிருக்குங்க. சுத்தி இருக்கிற டீம் பார்த்து இதுக்கு தாண்டா நான் சொன்னேன், ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு இருக்குன்னு, புடிங்கடா புடிங்கடா அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னு கத்துறாங்க. அந்த பையனை இப்போ சிலந்தி கடிச்சிருச்சு, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பயந்துகிட்டே பக்கத்துல வந்து பார்த்தா இப்போ இந்த பையனுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமான அவ பாருங்க ஹாயா ஒரு இடத்துல மீன் விக்கிற கடையில மீன் வாங்கிக்கிட்டு இருக்கான். அங்க போய் தன்னோட பிரச்சனையை சொல்றான்.
என்னமா நீ பண்ற எல்லாமே உல்டாவா நடக்குது. யார சாகடிக்கணும்னு நான் நினைச்சனோ அவன் நல்லபடியா இருக்கான். சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு எரிஞ்சிட்டு இருந்தாரு. அவரோட பையனுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கோ ஏகப்பட்ட பேய்களும் பிசாசுகளும் கண்ணுக்கு தெரியுது. அவன் மட்டும் அந்த புரோデューசர் மட்டும் நல்லா இருக்கான். இப்படி நீ பண்றதெல்லாம் தப்பு தப்பா தான் நடக்குது. பேசாம எனக்கு வேண்டாம். நான் கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்றேன். தயவு செய்து எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுங்க. எதையும் இதுக்கு வேற process பண்ணாதீங்க அப்படிங்கறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கு அவ சாச்சா அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இத நிப்பாட்ட முடியாதுங்கறாங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற சமயம் திடீர்னு ஒருத்தி நம்ம சூனியக்கரை கிளவிய பார்த்து ஜெனிஃபர் நீயா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நான்தான் என்ன தெரியல உன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அவளோட பேரு என்னங்கறத சொல்றா. ஏதோ சௌமாவா அவளோட பேரு. ஜெனிஃபர் என்ன தெரியலையா என்ன தெரியலையான்னு கேட்க இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறா. நீயா என் கண்ண என்னாலே நம்ப முடியல எப்படி இருக்க அப்படின்னு கேக்கும் போது சூனியக்கார கிளவி ஒரு மாதிரியா முறைக்கிறாங்க. அப்படி முறைச்ச செகண்ட்ல இல்ல இல்ல நீங்க யாரோ நான் தான் உங்களை வேற யாரோ நினைச்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுகிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அதே இடத்துல அவ கிளம்புற சமயம் நம்ம ஹீரோயினுக்கு எப்பவும் போல பிரசவ வலி. ஹாய் வலையா ஒரு பூனைய பெத்து போடுறா. காண்டாகிறாங்க. பக்கத்துல இருக்க அடியால அந்த பூனைய தூக்கிவான். செம்ம காண்டுல வாய் வலியில அவ்வளவுதான். இந்த வாய் வலியா பூனை வந்துகிட்டு இருக்குல்ல இது உடனே நிம்பாட்டி ஆகணும் நிறுத்துற இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு செம்ம கோவத்துல மிரட்டுறா. இனிமே நான் வாந்தி எடுத்தா வாய் வலியா வாந்திதான் வரணும் பூனை வரக்கூடாது அப்படின்னு கத்த சரிமா இனிமே பூனை வாய் வலியா வராதுமா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான் பாருங்க. குடுகுடு ஓடி போய் ஜெனிஃபர்னு கூப்பிட்டாங்க இல்லையா சூனியக்கார கிளவிய அவளை பாக்குறதுக்காக வேகமா போறா. பட் அதுக்குள்ள கார் எடுத்துட்டு போயிடுது அந்த அம்மா. ஆனா காரோட நம்பரை இவன் நோட் பண்ணிக்கிறான். அதே சமயம் அந்த பக்கத்துல ஹாஸ்பிட்டல் நடக்குதுன்னு பாருங்க. அந்த பையன் அட்மிட் ஆனான்ல அவனோட ரூம்ல இருந்து ஹார்ட் பீட்டே நின்று போன மாதிரி மானிட்டர்ல ஏதோ ஒரு சிக்னல் தெரிய ஐயோ அவன் செத்து போயிட்டான்னு தெரிச்சு ஒரு நர்சமா ஓடி வந்துட்டு இருக்கும். பார்த்தா அவன் சாகல உசுரோட தான் இருக்கான். கையில மாட்டியிருந்த நெஞ்சில மாட்டியிருந்த ஹார்ட் பீட்டை மெசர் பண்ணுவோம் அந்த வயர் எல்லாம் பிடிங்கி போட்டான். எங்க போற எந்திரிக்காத உட்காருன்னு சொன்னாலும் அவன் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அங்கிருந்து அவன் ஆட்டுக்க விறுவிறுன்னு நடந்து போறாங்க. யாராலையுமே தடுக்க முடியல. அதே சமயம் வீட்டுக்கு வந்த நம்ம ப்ரொடியூசர் கிட்ட அவன் ஆசையா ரெண்டு கழுகுகளை வளர்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு செத்து போச்சான். ஏதோ நாய் கடிச்ச மாதிரி தெரியும் செய்ய அந்த நாய் தான் நல்லா கருப்பு கலர்ல கொழு கொலுன்னு வெளியில இருந்தே முறைச்சு பாத்துட்டு இருந்துச்சு அந்த நாய் தான் கடிச்சிருக்கும் அப்படின்னு. அதே சமயம் இவனுக்கு போன் வருதுங்க. ஹாஸ்பிட்டல் தான் போன் வருது. உங்க புள்ள அவனே டிஸ்சார்ஜ் ஆயிட்டு போயிட்டான். நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் ஹாஸ்பிட்டல்ல உட்கார மாட்டேன்ட்டா விறுவிறு கிளம்பி போயிட்டான் எங்களால எதுவும் பண்ண முடியல மன்னிச்சிருங்கன்னு சொல்லி போன வச்சுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினா அபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிற சமயம் டக்கு டக்குன்னு வெளியில கதவு தட்டுற சத்தம். யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. அவனை பார்த்ததுமே நம்ம ஃப்ரெண்டு ஒரு செகண்ட் வாய புலக்கிறான். எப்பேற்பட்ட நடிக அசால்ட்டா அவன் வீட்டுக்கு வரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஃப்ரெண்டு. ஒரு போன் கால் பண்ணோம் அர்ஜென்ட்னு கேட்க போனை கொடுத்து அனுப்புறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் தாங்க ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஒரு காரோட நம்பர் கொடுத்து அந்த வீட்டு அட்ரஸ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. இவனும் வீட்டு அட்ரஸ் ஏரியா அட்ரஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சு போலாமா அப்படின்னு கேட்க இவளும் ரொம்ப குஷியா ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது அவளுக்கு வயிற்றுல ஏதோ ஒரு வலி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவா. நம்ம சூனியக்கார கிளவிய தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணாங்க இல்லையா அவளோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்கேயே போயிட்டாங்க. போற வழியில கூட ஒரு வயிற்று வலி வரும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போறாங்க. போய் இன்னைக்கு காலைல உங்களை பார்த்தனே ஜெனிஃபர்னு கூட கூப்பிட்டீங்களே வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தே அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா நீ தானே அந்த பொண்ணு நல்லா இருக்கலமா ஒன்னும் பிரச்சனை இல்லமா அப்படின்னு பேசுவா. அதே சமயம் பின்னாடி அந்த பிரபல நடிகரை பார்த்ததுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசாம ஹீரோ கிட்டயே பேசிட்டு இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் என்ன டேட்டிங் பண்றீங்களா அப்படி இப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்ல அவனை கண்டுக்காத அப்படின்னு சொல்லும் போதே மறுபடியும் வயிறு வலி. அப்புறம் அந்த பிரபல நடிகர் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச அவரோட ஃபேன் போல இவ பயங்கர குஷி ஆகி பேசிட்டு இருக்கா. அந்த ஜெனிஃபர்ங்கிற கிளவியோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா அவங்களை பத்தி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க ஆமா ஆமா காலையிலேயே பார்த்தேன் ஆனா அவ ஜெனிஃபர் இல்லங்க வேற யாரோ அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல அதை விடுங்க ஆனா அந்த ஜெனிஃபர்ங்கிறவங்க யாரு என்ன அந்த டீடைல சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. யாரு நம்ம ஹீரோயின். ஆக்சுவலா அந்த ஜெனிஃபர்ங்கிற லேடி திடீர்னு காணாம போயிட்டாலும் இந்த ஏரியால தான் அவ எங்கேயோ ஒரு வீட்டுல இருந்திருக்கா. காணாம போனதுமே ஏரியா முழுக்க நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டப்பட்டதான். எப்போ அவங்க காணாம போனாங்க அந்த ஜெனிஃபர் கிளவி அப்படின்னு கேட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ இருந்த அந்த அட்ரஸ் வேணா எனக்கு தெரியும் அந்த அட்ரஸ் தரேன். அந்த ஜெனிஃபரோட புருஷன் பேரு மைக். குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் இன்னும் அந்த பழைய வீட்டுல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜெனிஃபர் ஓடி போனவ இல்ல காணாம போனவ மறுபடியும் கிடப்பாங்கன்னு நம்பிக்கையோட அந்த குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கிறதா அவன் சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வயிற்று வலி தாங்காம அப்படியே விழ போறாங்க. அதே சமயம் நம்ம பிரபல நடிகை அந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க இவளும் குஷியா ஓடி போய் இதோ எழுதிட்டு வரேன் அப்படின்னு போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை கைத்தாங்களா கூட்டு போறேன். அட்ரஸும் கிடைச்சிடும் ஹீரோயினையும் சேஃபா கூட்டு வருவான். அதே சமயம் இந்த பக்கத்துல மீன் கடையில போய் நிறைய மீன் குட்டிகளை வாங்கிட்டு வந்தால அதெல்லாம் ஒரு மிக்சியில போட்டு சில ஐட்டங்களை எக்ஸ்ட்ரா போட்டு அப்படியே மிக்சியில அடிக்கிறாங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க மீன் ஜூஸ் போடுறா. அட்டங்கொன்னியா இது ரொம்ப புதுசா இருக்கே இப்படி யாராவது மீன் ஜூஸ் சாப்பிட்டுருக்கீங்க அதை டேஸ்டும் பண்ணி பாக்குறா. அதை உரிசி மாதிரி ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்து இங்க கிடக்குற ஒத்தவனோட கழுத்துல குத்தி அந்த மீன் ரத்தத்தை உள்ள இறக்குறாங்க. கழுத்துல இறக்குறா. நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா அவன் யாருன்னு தெரியுங்க. நம்ம ப்ரொடியூசரோட பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேய் பிடிச்ச மாதிரி போனால இங்க வந்து இவகிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். வீட்டுல பார்த்தா அப்பா
அந்த ப்ரொடியூசர் புள்ளைய காணமே சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருப்பாப்ல. எல்லாருக்கும் போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருப்பாப்ல. அம்மா ஜாலியா திரியா பையன் தானே எங்கேயாவது சரக்கு அடிச்சுட்டு போதைய போட்டு மட்டையா இருப்பான், நாளைக்கு வந்துருவான் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு அசால்ட்டா இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு போற வழியில பார்த்தா ஹீரோயின் வழி தாங்காம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில கூட அந்த ஜெனிஃபரோட புருஷனை அவங்க அட்ரஸுக்கு போகணும்னு அடம்பிடிக்கிறான். நம்ம பிரபல நடிகர் தான், இந்த மாதிரி நிலைமையில போனா உன்னை தெரிஞ்சவங்க கூட வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, தயவு செய்து வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போறான். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ப்ரொடியூசர் வீட்டுல உட்காந்து சோகமா பியானோ வச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் அந்த அடியாட்கள் ரெண்டு பேரும் வருவாங்க. வந்து இன்னைக்கு ஃபுல்லா நாங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே போனோம், ஒரு மீன் கடைக்கு போனா அங்க ஒரு பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். அந்த பொம்பளை தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அந்த பொம்பளைய ஃபாலோ பண்ணிட்டு போனா இந்த ஏரியால கொஞ்சம் தூரத்துல தனியா இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போனா அப்படின்னு அந்த வீட்டையே வரைஞ்சே காமிச்சிருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் அபார்ட்மெண்ட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போய் அவளோட வயிற்ற ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா வயித்துல சைடு வழியா ஏதோ ஒரு காயம், காயமா இல்ல புதுசா ஏதாவது முளைக்குதான் தெரியலங்க, வித்தியாசமா இருக்கு. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ப்ரொடியூசரோட கனவுல நல்லா இருக்கும் போது கூட திடீர்னு சில பேய்களோட உருவங்கள் சரசரன்னு வந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே பயத்துல அலறுவாங்க, ஆ அப்படின்னு கத்துவான். அவன் அந்த ஹீரோயின் கொடுத்த பொடிய உறிஞ்சதுல இருந்து சாபம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குதோ என்னவோ. ஆனா ஹீரோயின் ஏன் இப்படி வயித்து வழியில கஷ்டப்படுறா அப்படின்னு தெரியலங்க. அந்த பக்கம் ப்ரொடியூசர் கஷ்டப்பட, இந்த பக்கம் ஹீரோயின் கஷ்டப்பட அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு மாதிரியாவே தெரிவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட வயித்துல குடல் தெரியற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ இருக்குங்க. அவன் நல்லா ஒத்து பார்த்துட்டு இது குடல் மாதிரி இல்லையே வேற ஏதோ மாதிரி இருக்கே அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த ஓட்ட வழியா ஒரு பூனை குட்டி பறக்குதுங்க. ஐயோ துடிதுடிச்சு போவா அந்த பிரசவ வழியில. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன தெரிய வருதுங்க, ஆக்சுவலா இவ இதுக்கப்புறம் வாய் வழியா பூனை குட்டி பறக்க கூடாது அப்படின்னு சத்தம் போட்டு சொல்ல அந்த சூனியக்கார கிழவியும் சரினால வாய் வழியா தானே பறக்க கூடாது, அதனாலதான் இப்படி சைடு வழியா அந்த பூனை வந்துகிட்டு இருக்கு போல. கேட்டதுன்னா காட்டா பூனை என் வயித்துல உருவாகவே கூடாது அப்படின்னு கேட்டிருக்கணும். அதுக்கு பதிலா இனிமே பூனை வாய் வழியா வரக்கூடாதுன்னு தப்பா கேட்டா, அதனாலதான் இப்படி வேற வழியா பூனை வந்துகிட்டு இருக்கு, என்ன கொடுமை. அதே சமயம் நம்ம ஹீரோ வருவார், ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க சமயம் திடீர்னு ஒருத்தர் ஹெல்மெட் போட்ட ஒரு பக்கி வருவான். அதான் நம்ம சூனியகாரி கிட்ட அடிமை மாதிரி ஒருத்தன் இருப்பானே, அவன் வாட்டுக்கு வந்து அந்த பூனையை அப்படியே தூக்கிக்கிட்டு போறாங்க. கரெக்டா அவன் போற சமயம் இத பார்ப்பா நிலுப்பா அந்த சூனியகாரி கிளவிட்ட சொல்லிரு, எப்பவும் போல நான் வாய் வழியாவே பூனைகளை பெத்து போடுறேன், போய் சொல்லி தொலை அப்படின்னு சொல்ல இவனும் அதை கேட்டுட்டு போயிடுறான். அந்த ப்ரொடியூசரோட வாழ்க்கை மண்ணா போகும் நாசமா போவான் அப்படின்னு பார்த்தா கடைசியில ஏன் வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இவளுக்கு நடக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, ஒண்ணு மணி இருக்காங்க. அடுத்த நாள் காலையில முடிச்சு பார்த்தா அந்த ஹீரோ அங்க இல்ல. இவளு என்னடா வயிற்று வலி சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு டி ஷர்ட்டை தூக்கி பார்ப்பா. பார்த்தா அந்த ஓட்டை இப்ப அங்க இல்ல, அந்த காயம் இப்ப அங்க இல்ல. ஹீரோ வராங்க, குளிச்சுட்டு வராங்க. தூங்கிட்டு இருந்த டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்த்தேன், நிறைய ஷூட்டிங் எல்லாம் நான் நிப்பாட்டிட்டு வந்துட்டேன், நிறைய பேரு என் மேல செம கான்ல இருக்காங்க, இப்போ நேத்து முந்தானத்தெல்லாம் விட்டு அந்த ஷூட்டிங்கை சேர்த்து நான் நடிக்கணும், நான் ரொம்ப பிஸி, என்ன தேடி இருக்கிற அட்ரஸ் கண்டுபிடிச்சு என் மேனேஜரே இங்க கார் எடுத்துட்டு வந்துட்டான், என் காரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், மேனேஜர் கார்ல நான் போறேன், தயவு செய்து பிரச்சனை எதுவும் பெருசா இல்லாம எது பண்ணாலும் யோசிச்சு பத்து தடவை யோசிச்சு பண்ணு, இந்தா என் கார்னு சாவியை தூக்கி போட்டு போறாங்க. ரொம்ப நல்ல வேலை இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ப்ரொடியூசர் அந்த சூனியக்கார கிழவியோட வீட்டை கண்டுபிடிச்சு உள்ள போறான். உள்ள போய் அந்த கிழவிய முதல் தடவை பாக்குறாங்க. ஆமா நான் உன்ன எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே, அன்னைக்கு என்னோட டைரக்டர் உடம்பெல்லாம் எரிஞ்சு சாகிற நிலைமையில நீ அங்க இருந்த கரெக்டா அப்படின்னு கேக்குறான். உனக்கும் அந்த பொம்பளைக்கு நடுவுல என்ன, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ பண்றீங்க, பொய்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சத்தம் போட, நான் பொய்னு சொல்லவே இல்லையே, உண்மைதான், உன் மேல சாபத்தை ஏவிட சொல்லி அந்த பொண்ணு என்ன ஹையர் பண்ண, பேமெண்ட் கொடுத்து என்ன வேலைக்கு எடுத்தா, நானும் அந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. எவ்வளவு கொடுத்தாவ, உன்னோட விலை என்ன அப்படின்னு கேக்குறான். ஆனா நமக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாய் வழியா எவ்வளவு பூனை குட்டிகளை பெத்து போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஏதோ காசு கொடுத்து கரெக்ட் பண்ணலான்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். வீட்டுலயே நிறைய பூச்சி வட்டேன்னு கிடக்கு, இதோ வெறும் செடியா வளர்ந்து கிடக்கு, இதெல்லாம் நான் ஒரு ஆளை விட்டு சரி பண்ண சொல்றேன், பாலடைஞ்சு கிடக்குற இந்த வீட்டெல்லாம் ரொம்ப அருமையா ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற. அதுக்கு இவ இல்ல இல்ல எனக்கு வீடு என் வீடு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு சாபம் சாமகங்களே, அந்த சாபத்துல நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த படத்தை தடுக்கணும்னோ இல்ல என் வீட்டுக்குள்ள சிறந்தி வரணும், என் பிள்ளைய கடிக்கணும், என்னோட சினிமா வாழ்க்கையவே இழுத்து மூடணும்னு அந்த சாபத்துல ஏதாவது நீ சொல்லியிருந்தேனா அது எல்லாம் உடனே ஸ்டாப் ஆகணும், இந்த செகண்டே எல்லாமே நிக்கணுங்கிற. அதுக்கு இந்த சூனியகார கிழவி முடியாதுங்கிற. என்னது அப்படின்னு கேட்டா என்னால செய்ய முடியாதுங்கிற. ஏன் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல என்னால அதை மாத்த முடியாது அப்படிங்கிற. ஏ கிழவி ஏதாவது பண்ணடி, மாய மந்திரம் என்ன தேடி போட்டு அந்த சாபத்தை நிப்பாட்டு அப்படின்னு கேக்குறா. இவ சிரிக்கிறா. இவ இப்படி சிரிக்க ஆரம்பிக்க கோவப்பட்டாம நாலு ஸ்டெப் எடுத்து வச்சு போக பாக்க, இரு இரு அவசரம் என்ன நீ அவளை அடக்கணும்னு பார்த்தா அவ ஒன்னு அடக்குவா, அவ ஒன்னு அடக்கணும்னு பார்த்தா
நீ அவளை அடக்குவ. இந்த மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஏட்டிக்கு புடியா தான் செய்வீங்க. இது உங்க ரெண்டு பேரோட குணாதிசயம் இயல்பு. நான் ஏதோ போற வழியில ஹெல்ப் பண்ணி கேட்டா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அப்படிங்கறாங்க இவன். உன்ன பார்த்தாலும் பாமா இருக்கு. சரி சொல்றேன். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஏதோ ஒன்ன கண்டு அவ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அத என்னன்னு கண்டுபிடி. அந்த பயத்தையே எதை கண்டு அவ ஓடுறாளோ அதையே உன்னோட அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திக்கோ. அவளுக்கு எதிராக அதை பயன்படுத்திக்கோன்னு இவ ஒரு அட்வைஸ் இந்த பக்கத்துல போடுறாங்க. இப்படி விடுகத மாதிரி சொன்னா எப்படிமா? ஏதாவது ஹிண்ட் கொடுமா அப்படின்னு கேக்குறான். நான் அந்த ஹீரோயினை பாக்குறதுக்கு முன்னாடியே காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒன்னு நடந்திருக்கு. அதை என்னன்னு நீ கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. காட்டுக்குள்ளயா? அங்க வச்சுதான் அவ அந்த ஷார்ட் பிலிம்கான ஷூட்டிங் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தா. அதை பத்தியா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறேன். அப்போ சில விஷுவல்ஸ் இந்த கிளவிக்கு தெரியுதுங்க. ஷார்ட் பிலிம் நடக்கிறப்போ ஷார்ட் பிலிம் நம்ம ஹீரோயின் எடுக்கும் போது ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் கேட்டான் இல்லையா. அதுக்கு எக்ஸாக்டா என்னால சொல்ல தெரியல, எனக்கு தெரியலங்கிறாங்க இந்த சூனியக்கார கிளவி. ஆனா ஏதோ ஒண்ணு என்னால உணர முடிகிறது. ஒரு வெள்ளை கலர் வெளிச்சத்தை அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டுல நான் பார்த்தேன். திடீர்னு அந்த வெளிச்சம் வந்தது. அதை என்னோட ஞான கண்ணால பார்க்க முடிஞ்சது. அந்த வெளிச்சத்தை பார்த்த செகண்ட்லயே நான் தான் அவளை கூப்பிட்டேன் அப்படிங்கிற. என்னது, நீங்க அவளை கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம ப்ரொடியூசர் கேட்டா. ஆமா, அவ என்ன தேடி வந்ததா அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. உண்மையை சொல்ல போனா நான் தான் அவளை இங்க வர வச்சேன் அப்படின்னு இந்த சூனியக்கார கிளவி சொல்றாங்க. அந்த பொண்ணை நீ அடக்கணும்னு நினைக்கிறியா? அப்ப முத அவ யாருங்கிறத நீ கண்டுபிடி சரியா அப்படின்னு கேட்க ஈவனும் சரிங்கிறாங்க. கேவலம் ஒரு ஷார்ட் பிலிம் அட்டையை போட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கே, அவ்வளவு ஒருத்தான படமா அது அப்படின்னு கேட்டா. ஆமா, ஷார்ட் பிலிமா இருந்தாலும் செம்ம கான்செப்ட்ங்கிறாரு இந்த ப்ரொடியூசர். அந்த ஷார்ட் பிலிம் அந்த குறும்படத்தை அவ எடுக்கும் போது ஏதோ அங்க நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீ கண்டுபிடி. அப்படி அங்க நடந்தது என்னங்கறத கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொன்னேனா என்னால முடிஞ்சதை ஏதாவது உனக்கு நான் செய்யறேன் அப்படின்னு இந்த சூனியக்கார கிளவி சொல்றாங்க. ப்ரொடியூசரும் சரி அப்படிங்கிற ஒரு திருப்தியோட அங்க வந்து போறாங்க. அப்போ இவ்வளவு மேட்டரையும் பேசிட்டு இருக்கும் போது கையில ஒரு பெரிய இந்த பைக் எல்லாம் ஓட்டும் போது ஜாக்கெட் மாதிரி ஒண்ணு போடுவாங்கல்ல, அத ஒன்ன தச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு இதை கொண்டு போய் கொடுக்க போறா அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் பேசிட்டு போன அந்த ப்ரொடியூசர் அந்த அப்பனோட பையன் அவனுக்கு இந்த ஜாக்கெட்டை ரெடி பண்ணி போட்டு விடுறாங்க. முழுக்க முழுக்க தன்னோட அடிமையா இந்த பையனை அவன் மாத்தி வச்சிருக்கா. அப்ப கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட்டிங், இப்போ பிள்ளைய அவனுக்கே தெரியாம இப்படி அடிமைத்தனமா நடத்திக்கிட்டு இருக்கா. இந்த சூனியக்கார கிழமைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மேட்டர் இருக்குமோ? ஏன்னா ஒரு பக்கம் ஹீரோயின் கூட நல்லபடியா பேசுறா பழகுறா, ஹீரோயினுக்கு எதிர்த்து ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்றா, ப்ரொடியூசர் கூட நல்லபடியா ஹெல்ப் பண்றா பழகுறா, ஆனா அவளை எதிர்த்து அவளோட பையனை வச்சே இன்னொரு சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. யார்தான் இவ? இவ பின்னாடி என்னதான் அந்த கதை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த ஒரு நாலு எபிசோட்ல நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா இந்த சீசன்ல மொத்தம் இருக்கிறது எட்டே எபிசோட் தான். சோ கதையில பாதியை கடந்துட்டோம். அடுத்த நாலு நாள்ல இந்த சீரீஸையே முடிச்சிடுவோம். தேங்க்யூ.